எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சசிகுமார். எத்தீரியம் பெரிய அளவுக்கான ஒரு டேஞ்சர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீக் ரொம்பவே வந்து நம்ம மார்க்கெட் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பிட்காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆல்ட்காயினாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கான ஒரு ட்ராப்போ இல்லை ஒரு பம்போ எது வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இருக்கணும். ஸோ இது போக ஒரு பக்கம் பெரிய ஒரு நியூஸாக வந்து போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் தான். எஃப்டெக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 250,000 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து சேமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மேபி நம்ம சொல்ல முடியாது இல்லையா என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ரியலான ஃபேக்ட் யாருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் ஹேக்கர் அப்படின்றது தான் நம்ம இப்போ எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 250,000 எத்தீரியமை எஃப்டிஎக்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறதாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தீரியம் எல்லாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எத்தீரியம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இவங்ககிட்ட பல மடங்கு எத்தீரியம்ஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து இருக்குது. 195,000 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து செல் பண்ணிட்டாங்க, அதாவது பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னும் அவ்வளோ எத்தீரியம்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஹேக்கர்ஸில் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை ஓவர் நைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட வேலெட்டில். அவங்களோட வேலெட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒன் பை ஒன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் முதற்கொண்டு பேசுவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எத்தீரியம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ ஸோ ரொம்பவே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்லக்கூடிய சில ஜோன்ஸையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நானுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் லோட் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு டம்புக்காக நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். இது நடக்குதோ நடக்கலையோ பட் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு நல்ல பையிங் ஜோன் தான். அடுத்த ஒரு 2 to 5 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் நீங்கள் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு $5,000 மேலே தாராளமாகவே வந்து போயிடும். சரிங்க, அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நான் சொல்கிறேன் அதுக்கு மேலேயே வந்து போயிடலாம் வாய்ப்பு இருக்குது. பட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எத்தீரியம்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அக்குமுலேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியமை வந்து எஃப்டிஎக்ஸ்லேருந்து ஹேக் பண்ண ஹேக்கர் இருக்காங்களா, இவங்க வந்து பிட்காயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலட்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணி இந்த வேலெட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15,000 அப்படின்ற எத்தீரியம் வந்து சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது போக இவங்க வந்து பார்த்திங்கன்னா டம்ப் பண்ணுறாங்க ஒரு பக்கம். ஸோ இது இன்னும் பெரிய அளவுக்கான டம்புக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலெட்லேயும் வச்சு அங்கே செல் பண்ணி அங்கேருந்து பிட்காயினாவோ மாறலாம், இல்லை அது வந்து வேறு எங்கேயாவது வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய வகையில் வந்துட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற கதை கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய நெட்ஒர்க்கே சேர்ந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஒரு இடத்துல பவுன்சிங்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான விஷயத்தை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கே நடந்திருக்கு. ஸோ இது எந்த நேரத்தில் வேணாலும் இது வந்து செல் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிட்காயினாவும் கன்வெர்ட் ஆகலாம். ஸோ என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்களேன், $16.93 million ஒருத்து உள்ள எத்தீரியம், அதாவது 15,000 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேலட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து சென்ட் ஆயிருக்கு இந்த எஃப்டிஎஸ் ஹேக்கர் கையிலேருந்து. அண்ட் ஒன் பை ஒன்னாக நீங்களே வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் 15,000 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. இந்த அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 15,000 எத்தீரியம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் இருக்குது. எல்லாமே நேற்று நைட்டு தான் நடந்திருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், 24 hours கூட ஆகலை இது நடந்து. எல்லாமே இப்போ தான் நடந்திருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ் வேலட். இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டு அவை வந்து எத்தீரியம் தான் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டாகவே தான் ஆயிருக்கு. என்னென்னா டிஃப்ரெண்டான வேலெட்டு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பெரிய அளவுக்கான மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான அடுத்த ஒரு இதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து தெரியும், லூனா ஸ்டார்ட் ஆனது ஒரு கொலாப்ஸாக வந்து ஒரு கிரிப்டோவில் நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லனா வந்து எஃப்டிஎக்ஸால் பாதிக்கப்பட்டது. எஃப்டிடி அதுவும் வந்து பயங்கரமாக வந்து விழுந்துச்சு. இப்போ எத்தீரியமுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எத்தீரியமும் இதனால் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போகுது. மோஸ்ட்டாக ரூமர்ஸ் போச்சு அப்படின்னாலே மார்க்கெட் பயங்கரமாக ஷேக் ஆகும். எத்தீரியம் சம்மந்தப்பட்ட கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அடியும் வாங்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது பாருங்களேன், இங்கே ஒரு 15,000 எத்தீரியம் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ எத்தீரியம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான வேலட்ஸில் வந்து இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஓவரால் ஒர்த் அப்படின்றது $217 million வந்து வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா சில எத்தீரியம் வந்துட்டு பிட்காயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ண இது தான் இது நீங்கள் பார்க்குறது. ஒரு 1755 BTCயாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கன்வெர்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட அடுத்தடுத்த வேலெட்டுக்கு வந்து மூவ் ஆனது. இதெல்லாமே வந்து ட்ராக்கிங் அட்ரஸ் கைஸ். நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நானுமே வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலெட் நான் வந்து ட்ராக் பண்ணணும்னா இப்படி தான் உட்காந்து ட்ராக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் எனக்கு சில கிடச்சதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நானும் ட்ராக் பண்ணி அடுத்தடுத்த அட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதில் கிடச்சது தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். பிட்காயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இவங்க பிட்காயினாக வாங்கி ஹோல்டு பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமே வச்சுக்கோங்களா, வேணால் பிட்காயின் ஹோல்டிங்கில் இருக்குது. ஆனால் இவன் ஒரு ஹேக்கர் அப்படின்றத மறந்துடக்கூடாது. எப்போ வேணாலும் இதை செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிட்காயினை செல் பண்ணால் அதுவும் பல பிட்காயினை வந்து செல் பண்ணுற நிலைமைக்கு வரும். பயங்கரமாக பிட்காயினும் கீழே போகும். ஸோ பெரிய அளவுக்கான மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஒரு ஹேக்கர். சப்போஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆக்ஷன் நீங்கள் பாருங்கள், இது வந்து அந்த ஹேக்கரோடைய மெயின்
அட் அட்ரஸ் இது. ஆக்சுவலாக நான் இதில் பார்த்ததே பார்த்திங்கன்னா $14 million ஒர்த்து உள்ள சில கிரிப்டோஸில் வந்து ஹோல்டிங் இருக்குது அவங்கக்கிட்ட. இது பக்கம் எத்தீரியம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5700 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இப்போ இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹோல்டிங்கில் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க தெரியுமா வேல்ஸு, அதில் இவர் எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 35வது இடத்துல வந்து இருக்காருங்க. ஸோ டாப் 100லேயே வந்து பார்த்திங்கன்னா 35வது பிளேஸில் எத்தீரியம் அதிகமாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா இந்த ஒரு ஹேக்கர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஹோல்டிங் உங்கள் கையில் இருக்குது, லார்ஜ் அமௌண்ட் செல் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது, பெரிய அளவுக்கான கிராஷ் மார்க்கெட்டில் வந்து இருக்கும். சரி இப்போ இது வந்து செல் பண்ணாங்கன்னா என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த பேனிக்னால மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் அவங்களும் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏத்திஎம்க்கு இந்த ஒரு ரெட்லைன் தான். ஸோ இந்த ரெட்லைன் அப்படின்றது பெரிய வந்து ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஜோன். இந்த ஜோனுக்கு வந்துட்டு கீழே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்சது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் வந்து 800 நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 747 நம்மளால் எத்திரியும் பார்க்க முடியும். ஒரு $500 $1000 உள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளே அகெயின் பிட்காயின் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த எத்திரியம் எல்லாத்தையும் வந்து செல் பண்ண போகிறாங்களா இல்லை ஹோல்டு பண்ண போகிறாங்களா இல்லை பிடிசியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற எந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம், நல்ல ஒரு பையிங் தான் எனக்கு தெரிஞ்சு. நமக்கு ஆக்சுவலாக அவங்க செல் பண்ணுறது ஒரு வகையில் வந்துட்டு பெரிய அளவுக்கு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆர்டர் புக்கில் கூட செக் பண்ணலாம். இதில் பாருங்கள் $1000 கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு அந்த அதாவது நியர்லி அந்த பக்கத்தில் மேலே கீழே அப் அண்ட் டவுனில் ஒரு நியர்லி கிட்ட இருக்கும் ஓகேங்களா, அதை தான் வந்து இங்கே காமிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200,000 எத்தீரியம் வந்து வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வாங்குறதுக்காக. அதேமாதிரி செல் பண்ணுறதுக்கு பாருங்களேன் 1200 போயிடுச்சு அப்படின்னா 1.5 எத்தீரியம் வந்து சேல் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. 900 போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு 34,000 ஆர்டர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட்டாக 34,900 தான் வந்து இருக்குது ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 600 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ஆர்டர் வந்து இருக்குது. 700 வந்து ஒரு 20,000 ஆர்டர் இருக்குது. $800 போச்சு அப்படின்னா இங்கே ஒரு 28,000 ஆர்டர் இருக்குது. ஸோ அதாவது 28,000 ஆர்டர் அப்படின்றது 28,000 எத்தீரியம் வந்து வாங்குறதுக்காக அந்த இடத்துல வந்து ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், அதான் என்னன்னா மெயினாக நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன்லாம் வந்து ட்ராவல் பண்ணலாம், மேபி வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு பம்ப் கொடுத்து மேலேயும் போகலாம். அது வந்து எல்லாமே ஃபேக் பம்பாக இருக்கும், மோஸ்ட்லி நம்பாதீங்க அது எல்லாமே. ஏன்னா ப்ரீவியஸில் கூட நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் நம்மளுடைய ஷார்ட் சேனலில். ஸோ அதுலேயுமே நம்ம பிட்காயின் கீழே விழ போகுது அப்படின்றத முன்கூட்டியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிட்காயின் வந்து கீழே போய்கிட்டு இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் 1 minute ரெக்கார்ட் பண்ணி அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தீரியம் வந்து இந்த மாதிரி 500-800 போச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய பேர் சசிகுமார். பாய்.